பிக்பாஸ் நிகழ்ச்சி என்றாலே அதில் என்றும் சர்ச்சைக்கு பஞ்சமே இருந்ததில்லை. அதிலும் ஜூலி, மீரா மிதுன், சுசித்ரா போன்றவர்கள் பிக்பாஸுக்கு பின்னரும் பல சர்ச்சைகளில் சிக்கினர். இப்படி ஒரு நிலையில் முதன் முறையாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார் நடிகரும் முன்னாள் பிக்பாஸ் போட்டியாளருமான டேனியல். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் பங்கு பெற்று ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தார் டேனி. ஆனால் இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். இவர் முதன் முதலாக தனுஷ் நடிப்பில் வெளியான பொல்லாதவன் படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பின்னர் பல்வேறு படங்களில் நடித்திருந்தார். அதிலும் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த 2013 வெளியான இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற படத்தில் சுமார் மூஞ்சு குமாரு என்ற கதாபாத்திரத்தில் இவர் பேசிய ஃப்ரெண்டு லவ் மேட்ரி என்ற வசனத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்தார். அதன் பின்னர் இவருக்கு பிக்பாஸில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்த டேனி மேடையில் தனது காதலியான டெனிஷா குறித்து மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார். பல ஆண்டுகளாக டெனிஷாவை காதலித்து வரும் டேனி வெளியே சென்றதும் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தனது திருமணத்தை கமல் முன் நின்று நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். டேனி கூறியது போலவே வெளியே சென்றதும் தனது நீண்ட வருட காதலியான டெனிஷாவை திருமணம் செய்து கொண்டார். 2018 செப்டம்பர் 3 தனது காதலி டெனிஷாவை பதிவு திருமணம் செய்து கொண்ட டேனிக்கு கடந்த ஆண்டுதான் குழந்தை பிறந்தது. பிக்பாஸுக்கு பின்னரும் தொடர்ந்து நடித்து வரும் இவர் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பெண் ஒருவருடன் பேசிய ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தோணுச்சு சொல்லிட்டேன் என்ற கணக்கிலிருந்து டேனியல் 17 பெண்ணுடன் மோசமாக பேசியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் நான் அந்த பெண்ணின் விவரங்களை சேர்க்கவில்லை. டேனியல் போப் இரவு நேரம் பல பெண்களுடன் மெசேஜ் செய்து அவர்களின் படங்களை கேட்கிறார். அவள் 17 பள்ளி பெண், புத்திசாலி. அவள் கேட்டபோது அவளுடைய விவரங்கள் எதுவும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த டேனியல் போப் ஒரு குழந்தையுடன் திருமணமான நபர். அவர் தனது படங்களை 2 மற்றும் அதுவும் அதிகாலை 2 அனுப்பும்படி கேட்டுள்ளார். அவர் எவ்வளவு காலமாக இதை செய்கிறார் என்று தெரியவில்லை என்று அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.